வெல்கம் டு நாலேஏஎஸ். நம்மளுடைய டிஎன்பிசி குரூப் டூ இன்டர்வியூ ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்ம தென்காசியோட டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் பார்க்க போகிறோம். ஸோ தென்காசி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 18 July 2019 34வது டிஸ்ட்ரிக்டாக ஃபார்ம் பண்ணாங்க. இதே டேட்டில் 35வது டிஸ்ட்ரிக்டாக செங்கல்பட்டு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எதனால் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ், அதுக்காக. அதாவது சிவகிரி, வாசுதேவனூர், புளியங்குடி இது போன்ற ஊருடைய சார்ந்த மக்கள் வந்து அவங்க வந்து சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் திருநெல்வேலிக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அவங்க போயிட்டு வரணும் அப்படின்னா போதைக்கே 3-4 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து எங்களுக்கு தனி டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதன் காரணமாகவும் இந்த இதை வந்து தனி டிஸ்ட்ரிக்டாக பிரித்தாங்க. ஸோ இங்கே வந்து மொத்தம் 5 தாலுக்கா இருக்குது: தென்காசி, செங்கோட்டை, கடையலூர், சிவகிரி, வீரகேரளம்புதூர் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரே ஒரு லோக்சபா கான்ஸ்டியூன்சி. ஸோ இதில் வந்து தனுஷ் எம் குமார் அப்படிங்கிற இந்த வருஷம் எம்பியாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி மொத்தம் 3 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குது: சட்டசபை தொகுதி, தென்காசி, கடையலூர் மற்றும் வாசுதேவநல்லூர். ஸோ அடுத்து இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் மட்டத்திலேருந்து 143 மீட்டர் உயரத்தில் இருக்குது. ஸோ லிட்ரஸி ரேட் பார்த்தோம் அப்படின்னா 78.5%. செக்ஸ் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள் என்ற விகிதத்தில் இருக்குது. ஸோ ஆவரேஜ் ரெயின்ஃபால் பார்த்தோம் அப்படின்னா 1194 மில்லிமீட்டர். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமான மழைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 27.4 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த இங்கே அதிக மழை பொழிவு இருக்கிறதுனாலையும் இங்கே வந்து காற்று கொஞ்சம் எப்போவுமே வீசிக்கொண்டிருக்கிறதுனால இங்கே வந்து ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக காணப்படுது. ஸோ பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான், 70500 தான் இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹிந்து 64%, முஸ்லீம் 34% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் 2011 ரிலீஜியஸ் சென்சஸ். இங்கே இருக்கக்கூடிய நதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிற்றாறு, குண்டாறு, ராமநதி மற்றும் அனும நதி அப்படின்ட்டு, இதெல்லாம் முக்கியமான நதிகள். இதில் கண்ணப்புள்ளி மேடு அணை வந்து குண்டாருக்கு நடுசில் இருக்குது, ராமநதி டேம் அதே மாதிரி அடவி நயனார் அணை அப்படிங்கிறது அனும நதிக்கு குறுக்க இருக்குது. ஸோ இங்கே வந்து நீர்வீழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் என்னன்னு பார்த்தோம்னா, குற்றாலம் ஃபால்ஸ், பேரருவி அப்படிம்பாங்க. ஸோ இந்த குற்றாலம் வந்து நம்ம திரிகூடமலை அப்படிங்கிறாங்க குற்றாலமலையை, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு கீழே வருது. குற்றாலத்தை வந்து ஸ்பா ஆஃப் சவுத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பழைய குற்றாலம் அருவி இருக்குது, ஐந்தருவி, புளியருவி, பழத்தோட்ட அருவி, செண்பகாதேவி அருவி மற்றும் தேனருவி அப்படின்ட்டுருக்கு. இதில் செண்பகாதேவி அருவிக்கும் தேனருவிக்கும் போகிறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போதைக்கு தடை வச்சுருக்காங்க. கோயில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, காசி விஸ்வநாதர் திருக்கோயில், அதாவது 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த பராக்கிரம பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னரால் இது வந்து கட்டப்பட்டது. அதே மாதிரி குற்றாலநாதர் திருக்கோவில், இந்த கோயில் வந்து அகஸ்தியர் வழிபட்ட ஒரு ஸ்தலம். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில். ஏன் அப்படின்னா, அகஸ்தியர் வர்றத வரைக்கும் இது வந்து பெருமாள் கோயிலாக இருந்துச்சு, இவர் வந்ததுக்கப்புறம் இது வந்து சிவஸ்தலமாக மாறிடுச்சு. அதே மாதிரி திருமலை குமாரசாமி கோயில், புளியரை தட்சிணாமூர்த்தி கோயில், தோரணமலை முருகன் கோயில், செயின்ட் மிக்கேல் கேத்தோலிக் சர்ச்சு, இதே மாதிரி ஜும்மா பள்ளிவாசல் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்குது. இங்கே வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கனால பள்ளிவாசல் அதிகமாக காணப்படுது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரதான தொழில் வந்து இங்கே வந்து விவசாயம் தான். அதுக்கடுத்து டிம்பர் மில்ஸ், அதாவது மரம் சார்ந்தப்பட்ட ஒரு தொழில். என்ன அப்படின்னா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, பர்மா இங்கேருந்து லம்பரிங் பிஸ்னஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி அந்த தடிகளை வந்து மிஷினில் கட் பண்ணி
கதவு ஜன்னல் அந்த மாதிரி தேவையான சைஸில் கட் பண்ணி பண்ணுறது தான் வந்து இந்த டிம்பரிங் பிஸ்னஸ்ஸு. ஸோ மேஜர் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகர் கேன், கரும்பு விவசாயம். இங்கே வந்து மழைப்பொழிவு அதிகமாக இருக்கனால கரும்பு உற்பத்திக்கு உகந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரைஸ், ஆனியன், சில்லி எல்லாமே வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. பவர் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து விண்ட் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த ஆய்க்கூடை, இடைகால், கடையனூர், குத்துக்கல் வலசை, பெரியப்பிள்ளை வலசை, கணக்கப்பிள்ளை வலசை அப்படின்ட்டு இங்கே வந்து நிறைய பவர் விண்ட் மில்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதிகை மலையிலேருந்து அந்த தென்றல் அப்படிங்கிற காற்று வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து தூத்துக்குடி வரைக்கும் போகுது, கயத்தாறு தூத்துக்குடி வரைக்கும் அந்த பெல்ட் ஃபுல்லாமே வந்து விண்ட் மில்ஸ் தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரோட்வேஸ் NH 744, இது வந்து மதுரையும் கொல்லத்தையும் கனெக்ட் பண்ணுது. முன்னாடி வந்து இதை NH 208 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது தென்காசி வழியாக தான் போகுது. ரயில்வேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டை, தென்காசி ரெண்டுமே வந்து பெரிய ஸ்டேஷன்ஸு. ஸோ இதில் வந்து சென்னைக்கு வந்து பொதிகை, சிலம்பு, கொல்லம் மூணு எக்ஸ்பிரஸ் போகுது. நியரஸ்ட் ஏர்போர்ட் இங்கே ஏர்போர்ட் கிடையாது. ஸோ நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி 92 கிலோமீட்டர், திருவனந்தபுரம் 125 கிலோமீட்டர். அதே மாதிரி ஃபேமஸ் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்டர் பரோட்டா வந்து இது இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. முன்னாடி வந்து கேரளாவுடைய பார்டராக இருந்துச்சு அந்த இடம், அதனால் அந்த இடத்துல பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. ஸோ அங்கே வந்து இந்த பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதே மாதிரி இலஞ்சியில் வந்து பாட்ரி ஒர்க்ஸ், மண்பாண்டங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை வந்து கேரளாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி குற்றாலத்தில் சித்த வைத்திய சாலையும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. குற்றால சீசன் டைம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஜூலை ஆகஸ்ட் டைத்தில் வந்து சாரல் திருவிழா அப்படின்ட்டு ஒரு 1 வீக் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மூவி ஷூட்டிங்க்கு தென்காசி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. டைரக்டர் மணிரத்னம், ஷங்கர் இவங்க எல்லாமே வந்து நிறைய படங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. கமலஹாசன் எல்லாருமே எடுத்திருக்காங்க. 2019 பார்த்தோம் அப்படின்னா மாரி 2, சென்னை 28, சிந்துபாத், சீமராஜான்ட்டு நிறைய படங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் முதல் விடுதலை வீரர் புலித்தேவன் அவர்கள் பிறந்த ஒரு ஊர் வாசேனுள்ளூர்கிட்ட நெற்கட்டும் சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து இவர் பிறந்தார். அதே மாதிரி சுதந்திர போராட்ட தியாகி திரு சட்டநாத கரையாளர் அவர்கள் பிறந்ததும் வந்து இங்கே தான். ஸோ இவர் வந்து 1950s எம்எல்ஏ இருந்தார். இன்னும் சொல்லப்போ இருந்தால் ராஜாஜிக்கு அடுத்து யார் முதலமைச்சர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து காமராஜருக்கு அடுத்து இருந்த ஒரு நபர் அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். அதே மாதிரி குற்றால குறவஞ்சி எழுதின திரிகூட ராசப்ப கவிராயும் இங்கே தான் பிறந்தார். அதே மாதிரி ரசிகமணின்னு சொல்லக்கூடிய திரு டி கே சிதம்பரம் முதலியார் அவர்களும் வந்து இங்கே தான் பிறந்திருக்காங்க. இது போக பொலிட்டிஷியன்ஸ்னு பார்த்தோன்னா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மற்றும் திரு எம் அருணாச்சலம் அவர்கள். இதில் எம் அருணாச்சலம் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 தடவை வந்து எம்பியாக இருந்திருக்காப்புல. 1977 1996 வரைக்கும் இவர் தான் வந்து எம்பியாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து உடல் நலக்குறைவு காரணமாக இறந்துட்டார். அப்புறம் பார்த்தோன்னா அருண் பாண்டியன், நடிகர் அருண் பாண்டியன், இவரும் வந்து இங்கே தான் பிறந்திருக்காரு. ஸோ வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரல் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அறிவியல் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 3 கணவாய் உண்டு. அதில் ஒரு முக்கியமான கணவாய் வந்து செங்கோட்டை கணவாய், அது வந்து இங்கே தான் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டையும் கேரளாவையும் கனெக்ட் பண்ணதுனால இதை வந்து சவுத் வே டு சதர்ன் தமிழ்நாடு அண்ட் கேரளா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.